श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. अस्मद्गुरुपरम्पराये नमः. இவரையும் தஹராதிகரண பர்யந்தம் அதிகரண சார் அவர்களாக இருக்கு. அதில் 10 சூத்திரங்கள் இருக்கு. 10 சூத்திரங்களில் ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் ஒவ்வொரு நிமிஷம்னு சொல்லிட்டு 10-15 நிமிஷத்தில் அர்த்தம் சொல்லிவிடுறேன். ஏன்னா சூத்திரார்த்தங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் அதிகரண அர்த்தம் வரும். அதுக்கோசரம், வேற ஒன்றும் இல்லை. இதில் முதல் சூத்திரம் தஹரஹ உத்தரேபியா அப்படின்னு முதல் சூத்திரம். தஹரஹ, தஹரம் அப்படின்னு சப்தம் இருக்கே, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பரமாத்மா. தஹராகாச சுத்தவாக்கியன் பரமாத்மா. ஏன் உத்தரேபியா? உத்தரேபியான்னாக்கா நீ இந்த வாக்கியம் இருக்கே, எதிதம் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்மன்னு வாக்கியம் இருக்கு. அதன் பிறகு வர்ற வாக்கியங்கள்லாம் இருக்கும்லையோ, அந்த வாக்கியங்கள்ல வர்ற ஹேதுக்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு, ஏஷ ஆத்மா அபகத பாத்மா விஜரோ மிருத்யோன்னு 8 குணங்கள். அந்த குணங்கள்லாம் பரமாத்மாவுக்கு சுவாபாவிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த தஹராகாசம் தெரிஞ்சுட்டான்னாக்கா அவனுக்கு அவன் சத்திய சங்கல்பனா மாறிடுறான். முக்தி தசையில மோட்சத்துல சத்திய சங்கல்பனா மாதிரி எல்லாத்தையும் அவன் சிருஷ்டிக்க முடியும். அவனால எல்லாம் முடியும். அவனால இது மோட்சத்துக்கே பலன். சாதாரண ஒரு பூதாகாசத்தையோ மனுஷனையோ நினைச்சாக்கா வராது. அதனால இது தகர சப்தத்தினால சொல்லப்படுபவன் தஹராகாசன் பரமாத்மாதான் முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம். ரெண்டாவது சூத்திரம் கதிசப்தாத்யாம் சதாகி திருஷ்டம் லிங்கம் சே. கதி இருக்கு, சப்தம் இருக்கு, இந்த ரெண்டுத்தினாலேயும் இங்க சொல்லப்பட்டது யாருன்னாக்கா தஹராகாசன்றவன் பரமாத்மாதான். என்ன அப்படின்னாக்கா ஏற்கனவே சொல்லிருக்கோம். அது அதிகம் சாராவில் ஸ்லோகத்துல வந்தது. அதாவது நம்ம நடந்துட்டே இருக்கோம் லோகத்துல, பூமி பேர்ல நடக்கணும். ஆனா நம்ம நடக்கிறோம், எங்க நடக்கிறோமோ அங்கதான் கீழே புதையெல்லாம் இருக்கு. ஆனா நமக்கு தெரியாது தங்க புதையெல்லாம் இங்க இருக்கு அப்படின்னுட்டு. நம்ம நடக்கிறமே தவிர்த்து நமக்கு அது இருக்கிற இடம் தெரியல. அந்த மாதிரியே பகவான் வந்து நம்ம கிட்ட அந்தராத்மாவா இருக்கான். இந்த தஹராகாசம் இருக்கே அது பகவான். அவன் வந்து ஹதய குகையில உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படி இருந்தா கூட நாம எல்லாம் தெரிஞ்சுக்கிறதே இல்லையே. கதி சப்தாத்யாம், கதி நித்தியப்படி நடக்கிறது, நித்தியப்படி அடைகிறது. பெருமாள் நித்தியப்படி போயிட்டு இருக்கோம், தூங்குறோம், தூங்குற சமயத்துல பெருமாள் போய் அடைஞ்சிடுறோம். சதாசம் அது சுவாப்பேயாதுன்னுட்டு இஷ்டத்திரிகரணத்துல வந்திருக்கு. தூங்குறோம், தூங்குற சமயத்துல பெருமாள்தான் போயிட்டு நம்ம திரும்பி வரோம். ஆனாலும் கூட நமக்கு தெரிய மாட்டேன்றது. அது மாதிரி சப்தம் இருக்கு. என்ன சப்தம் அப்படின்னாக்கா ஏஷ பிரம்மலோகா சம்ராடிஹோ வாச்ச அப்படின்னு இருக்கு. ஏஷ பிரம்மலோகா, இவனே பிரம்மலோகம். இந்த பரமாத்மா இருக்கானே அவனே பிரம்மலோகம். அவனே பிரம்மமே பிரம்மலோகம். லோக்கியத்தை இது லோகான்னு சொல்றோம். அதாவது பார்க்கப்படுறதுனால பிரம்மலோகம், அறியப்படுவதனால பிரம்மலோகம், பிரம்மமே லோகம், பிரம்மலோகம் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே வந்து நிஷாதஸ்தபதி நியாயம் எல்லாம் வந்தது மூணாவது சொல்லச்சு. அதனால இந்த இடத்துல பிரம்மலோக சப்தம் ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. அதே மாதிரி லிங்கம் இருக்கு. என்ன லிங்கம்னாக்கா அடையாளம். லிங்கம் வந்து நம்ம தூங்குறோம் மொழியோ, தூங்குற சமயத்துல பெருமாள்கிட்ட தான் நம்ம போய் நிற்கிறோம். அதே மாதிரி பிரளய காலத்திலையும் பெருமாள்கிட்ட தான் நம்ம சேர்றோம். அதே மாதிரி மோட்ச காலத்திலையும் பெருமாள்கிட்ட தான் சேர்றோம். பாருங்க, நித்தியப்படி தூங்குறோம், தூங்குற சமயத்துல பெருமாள்கிட்ட தான் போய் நாம விசிராந்தி பண்ணிக்கிறோம், ஓய்வு எடுத்துக்கிறோம். பிரளய காலம் வருது, பிரளய காலம் வந்ததுன்னாக்க பெருமாள்கிட்ட தான் போய் நாம சேர்ந்துடுறோம். அந்த மாதிரியாக மோட்ச செய்தியும் அங்க போய் சேர்ந்து விடுறோம். இதுதான் அடையாளம். இது இந்த அடையாளம் கூட தஹராகாசத்துல சொல்லப்பட்டிருக்கு. தஹராகாசத்திலேயே இருக்கு. வந்து தஹராகாசத்திலேயே இந்த மாதிரி தூங்குறதோ அல்லது பழைய காலத்துல சேர்றதோ எல்லாம் இருக்கு. அதனால கதி சப்தாப்தியம் ததாகி திருஷ்டம். கதி, கதிங்கிறது அடைதல். எங்க அடைதல்? தூங்கச்சே அடைகிறது. அல்லது நம்ம ஹதயத்துல பெருமாள் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கும். எப்படி அவங்ககிட்டதான் இருக்கும், அந்தரியாமையா இருக்கிறவங்க கிட்ட. அது இது அத மாதிரி சப்தம்ன்றது பிரம்மலோகம், பிரம்மலோக சப்தம். அந்த அத மாதிரி ததாகி திருஷ்டம் அந்த மாதிரி சுருதியில இருக்கு. லிங்கஞ்ச அடையாளமும் இருக்கு. பழைய தசை
சூக்கர் தூங்குற திசை அந்த சமயத்துல திருமாலையை நாம் சேர்ந்திருக்கோன்னு. அதனால நகராகாசன் பரமாத்மாவான். அதே மாதிரி மூணாவது சூத்திரம், திருதேச்ச மகிம்னக அஸ்ய அஸ்மின் உபலப்தே. திருதி, திருதின்னா என்ன அர்த்தம்? தரிக்கிறதுன்னு அர்த்தம். ஏஷ சேது விதிருதிஹி ஏஷாம் லோகானாம் அசந்தேதாய அப்படின்னு இருக்கு. இந்த உலகங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கலக்கல. ஜலம் இருக்கு, எரியது ஒரு இடத்துல, ஒரு இடத்துல ஜலம் இருக்கு. ஜலம் அக்னி மேல வந்து வந்ததுன்னா அக்னி போயிடும். அக்னி முழுக்க ஜலத்துல வியாபிச்சுட்டுனாக்க அக்னி போயிடும், ஜலம் போயிடும். இந்த மாதிரி லோகங்களோ அல்லது பூதங்களோ அல்லது மனுஷியாலோ யாருதும் யாருதுலையும் கலக்காம இருக்கு. அத கொஞ்சம் புரியும்படியா சொல்லணும்னா ஒரு விஷயம் பாருங்க, நம்ம எல்லாருமே எப்படிப்பட்டதா? பெருமாளுக்கு சரீரமா நாம இருப்போம், பெருமாளுக்கு சேஷமா இருக்கும், பெருமாளுக்கு தாசனா இருக்கும். பெருமாள் எப்படி ஆனந்தமயனா இருக்கானோ அதுதான் நமக்கும் ஆனந்தம் உண்டு. பெருமாளுக்கு எப்படி ஞானம் இருக்கோ அதனால நமக்கு ஞானம் உண்டு. எல்லாம் இருக்கு. நாம பெருமாள் ஆயிட முடியாது, பெருமாள் ஜீவனா மாறிட முடியாது. அதே மாதிரி நமக்குள்ள பார்த்துக்கோங்கோ, நம்ம எல்லாரும் தாசாள், எல்லாரும் சரீராள், எல்லாரும் சேஷாள், எல்லாருக்கும் ஞானம்தான் சுரூபம். ஆனாலும் கூட நமக்குள்ள எப்படி அடையாளம் தெரிகிறது? எல்லாரும் ஞானமயம் தானே, எல்லாரும் ஞானமையாள், எல்லாரும் தாசாள், எல்லாரும் சேஷாள். ஆனா சொல்லச்ச இவர் நாராயணன், இவர் வேதாந்தி, இவர் நரசிம்மன் அப்படின்னு எத்தனையோ சொல்றோம் இல்லையோ, பிரிச்சு சொல்றோம். அது எப்படி வருது அப்படின்னா பகவான் அதை பார்த்துக்கிறான், அவாவாளுடைய சுரூபத்தை ரட்சிக்கிறான். இதுதான் அவன் அந்த இது சொல்றமே, சுவாதீன திருபத சேதனா சேதன சுரூப ஸ்திதி பிரவர்த்தி பேதம்னுட்டு. அதுதான் அந்த மாதிரியாக இந்த லோகத்தையும் சேதனங்கள் என்ன அசேதனங்கள் என்ன அத்தனையும் தரிக்கிறான் திருவாள். ஏஷ சேத்து அணையா இருக்கான், விதிருதிகி தரிக்கிறவனா இருக்கான் அவன். அது மட்டும் இல்லாம ஏஷாம் லோகானாம் அசந்தேதாய, இந்த லோகங்கள்லாம் ஒன்றும் சேர்ந்துடக்கூடாது. அந்தந்த லோகம் அதாவது இடத்துல இருக்கணும். நிறைய எடுத்து சொல்றோம், ஜேஷ்ட சந்திராட்ச நட்சத்திரம் கந்திஷோ பூர்மகோதிகி வாசுதேவஸ்ய வீரியேன விதிர்தானி மகாத்மனஹா. ஏன் விழலை? எத்தனை லோகங்கள் மேல இருக்கு அந்த திராக்கரங்கள், எதுவும் நம்ம மேல விழலையே, ஏன் பூமி விழலை? எல்லாருக்கும் தெரியும் 79% ஜலம் சமுத்திரம், மீதி கம்மி தான், ரொம்ப குறைவாக தான் இருக்கு பூமி. ஆனா ஜலம் ஏன் உள்ள வரல, ஏன் நம்மள அழிச்சு விடலை? அது பெருமாளுடைய சங்கல்பத்தினால இருக்கு, ஒன்னும் சேராம பண்றது. அந்த மாதிரி அது திருதேஷ்ட மகிமையும் இருக்கான் அவனுக்கு. எப்பேற்பட்ட மகிமை அவனுக்கு, ரொம்ப அற்புதமான மகிமா இருக்கு. என்னது என்ன? ஜெகத் விதரணம், ஏஷ சர்வேஸ்வரா ஏஷ பூதாதிபதி ஏஷ பூதபாலஹா ஏஷ சேது விதரணா அப்படின்னா சொல்றக்கு, இவனே சர்வேஸ்வரன், இவனே அனைத்தையும் ரட்சிக்கிறவன், இவனையே இவனே இந்த லோகத்தெல்லாம் கடந்து போகாம இருக்கும்படியாக பண்றவன் அப்படின்னா இவனை பத்தி ரொம்ப வசத்தையா சொல்றது. அந்த மாதிரி உபலப்தி பாருங்க, ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி, ஏற்கனவே அக்ஷராதிகரணம் சேர்த்தோம். அந்த அதிகரணத்துல சொல்லி இந்த வாக்கியம் யாக்கியம் சொல்றார் கார்கியை பார்த்து, அம்மா ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி, இந்த அக்ஷர சப்த வாக்கியனான பரமாத்மா இருக்கானே அவனுடைய சாசனம் நியமனம், அதுலதான் இந்த சூரியன் என்ன சந்திரன் என்ன எல்லாமே தரிக்கப்பட்டதாக இருக்கு அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது பிரகதாரண்ய உபநிஷத். அதனால பரமாத்மா தஹராகாசத்தினால சொல்லப்படுறவன் பரமாத்மா தான். அதே மாதிரி பிரசித்தி, நாலாவது சூத்திரம், அப்படின்னு இருக்கு. கோஷ்யேவ ஆன்யாத் கஹ பிராண்யாத் அப்படின்னு இருக்கு. முதல்ல கோஷ்யேவான்யாத்னு சொன்னாக்கா ஐஹிக சுகங்கள்லாம் தரக்கூடியவன். அந்த மாதிரி பிராண்யாக்க மோக்ஷம், மோக்ஷத்தை கொடுக்கிறவன். இந்த ரெண்டும் அவங்கிட்டேந்தான் வருது. அந்த ஆகாச சப்தமானது பரமாத்மா கிட்ட படிக்கப்பட்டிருக்கு. எதேஷ ஆகாச ஆனந்தோணியாது உபனிஷதம், தைத்திரிய உபனிஷத், கோஷ்யேவான்யாத்க பிராண்யாத் எதேஷ ஆகாச ஆனந்தோணியாத் அப்படின்றது. இந்த ஆகாசம் இல்லைன்னாக்கா இந்த நமக்கு ஆனந்தம் கிடைக்குமா, மோக்ஷம் கிடைக்குமா, அல்லது ஐக சுகம் இங்க வாழறது இதெல்லாம் இருக்குமா அப்படின்னுட்டு அங்க வந்து வாக்கியம் இருக்கு. அதனால ஆகாசத்துன்னு சொன்னா கூட ஆகாசம் பூதாகாசத்துல போகாது,
பரமாத்மா கிட்ட தான் போகும் அப்படின்னுட்டு பூதாகாசத்தை சொல்லிவிட்டு நாலு சூத்திரங்கள்னால அஞ்சாவது சூத்திரம் பாருங்க, இதர பராமரிசா சகிச்சு என்ன அசம்பவா கிடையாது. நீ பூதாகாசம் வேணா இருக்க இல்லை, தகர சுத்தத்தினால பூதாகாசம் சொல்லப்படலை, ஜீவாத்மா சொல்லப்படட்டுமே அப்படின்னா அவனுக்கு இது வராது. இதர பராமரிசா இதரன்னாக்க ஜீவன், ஜீவனை இங்க பராமரிசிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க ஏழு சம்பிரதாத ஆத்மா சரீராத்மா சொல்றேன்னாக்க கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா அசம்பவா, இந்த பரமாத்மாவுக்கு எது இருக்குமோ அது பரமாத்மா கொண்டுதான் இருக்கு, ஜீவனுக்கு வரவே வராது. அதெல்லாம் ஏதமிரதம் அபயம் ஏதத் பிரம்ம அப்படின்னு இருக்கு. ஏன் அப்படின்னா அமிர்தம் அபயம், அந்த அமிர்தம் அபயம்ன்றதெல்லாம் பரமாத்மா கிட்ட உண்டிதான் சேருமே தவிர்த்து இவா கிட்ட சேராது, ஜீவன் கிட்ட சேரவே சேராது. ஏன்னா சர்வாத்மனா அவன் அமிர்தமா இருக்கான், நமக்கெல்லாம் மோட்சத்தை செய்யலதான். இன்னொன்று அவன் அதீனமாக தான் நாம் இருப்போம், அவனோ சுவாதீனமாக சுதந்திரமாக சந்தோஷமாக அனுபவிக்கிறான் அப்படின்றதுனால ஜீவன் இல்லை. ஆறாவது சூத்திரம் உத்தராச்சே ஆவிர்பூத்வரூபஸ்து, அந்த பிரஜாபதி வந்து இந்திரனுக்கு உபதேசம் பண்ணச்ச ஏஷ ஆத்மா அபகட ஆத்மா பரபிரம்மத்தை சொன்ன எட்டு குணங்கள் இருக்கிறதாக. ஆனால் அவனே ஜீவனை சொல்லச்ச ஏ ஆத்மா அபகட ஆத்மான்னு சொல்லி ஜீவனுக்கும் எட்டு குணங்கள் சொல்லிருக்கேன். ஐயோ இந்த எட்டு குணங்களும் உடையவன் மொத்தம் தான் ஜீவன் தான். உத்தராச்சு மேல வர்ற வாக்கியத்தினால, உத்தரம் மேல இருக்கக்கூடிய வாக்கியத்தினால இது வந்து ஜீவன் தான் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா கிடையாது. வாஸ்தவம் தான் ஏ ஆத்மா அபகத ஆத்மான்றது ஜீவன், ஏஷ ஆத்மா அபகத ஆத்மான் பரமாத்மா. இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே குணமா என்ன? வாஸ்தவம் தான் பெருமாளுக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடிய குணங்கள், அவனுக்கு அது மறையவே மறையாது. நமக்கோ கர்மபத்மா போயிட்டதுனால இப்ப சம்சாரத்தை செய்யல அல்லாடின்னு இருக்கும். அதே ஜீவன் வந்து ஆவிர்பூத ஸ்வரூபம் முக்தி திசை அப்ப வந்துருச்சுனாக்க அப்பதான் ஏன் ஆத்மா அபகத ஆத்மான்ட்டு பிரஜாபதியானவர் இந்திரனுக்கு உபதேசிக்கிறார். அதனால இங்க சொல்லப்பட்டவன் அந்த ஏ ஆத்மா அப்படின்ற வாக்கியத்தினால சொன்னது ஜீவன், ஆனா ஏஷ ஆத்மா அபகத ஆத்மான்னு சொன்னது பரமாத்மா அப்படின்னுட்டு இந்த ஆறாவது சூத்திரத்துக்கு அர்த்தம். அதனால குழப்பிக்க வேண்டாம், பரமாத்ம விஷய வாக்கியம் ஏஷ ஆத்மான்னு ஆரம்பிக்கும், ஜீவ விஷய வாக்கியம் ய ஆத்மா யஹ ஆத்மா அபகத ஆத்மான்ட்டு. ரெண்டு பேருக்கும் எட்டு குணம் இருந்தாலும் பெருமாளுக்கு சுவாபாவிகமா எப்பொழுதுமே இருக்கும், ஜீவனுக்கு இருந்தா கூட அது மறைஞ்சி இருக்குது கர்மாவனால, அஜ்ஞானத்தினால கர்மாவனால மறைஞ்சி இருக்கு அப்படின்னுட்டு இந்த சூத்திரம் அது. சரி அப்படியானாக்கா இங்க வந்து இது மாதிரிலாம் ஏன் சொன்னார் அவர், ஜீவனை ஏன் சொன்னார் அப்படின்னாக்கா அந்யார்த்த சபராமரிசா, ஏன்னா அந்த எதுக்கோசரம் இது மாதிரி சொல்றது அப்படின்னாக்க ஜீவனை பத்தி சொல்றதுனாக்கா நமக்கு கிடைக்கிறதெல்லாம் கூட பரமாத்மா அதீனமாக தான் கிடைக்கும். அவனுடைய அந்த பரமாத்மாவுக்கு எப்படி எப்படிலாம் கல்யாண குணங்கள் இருக்கோ அந்த மாதிரி நமக்கும் வரும். அது பரமபுருஷனுக்கே தான் சுரூபம், ஆனால் நம்ம கணக்கு உபாசனத்தை அனுப்பிச்சாக்க நமக்கும் அவைகள் வந்துடும். அந்த பிரம்மத்தை அனுபவிப்பானிவன், அது பிரம்மா எப்படி எட்டு குணங்களோட எப்பொழுதும் பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரியா இவனும் உபாசனம் பண்ணிட்டான்னாக்கா, தகர உபாசனம் பண்ணினோம்னாக்கா அங்க போய் அவன் அனுபவிப்பான் மோட்சத்தை செய்யல. அதை சொல்றதுக்கோசரம் அந்யார்த்த பராமரிசா, அந்யார்த்தம் இன்னொரு காரணத்துக்கோசரம், வேறொரு காரணம். என்ன வேறொரு காரணம்னா இதுதான், அங்க போய் அனுபவிக்கிறதுக்கோசரம் அது. இதெல்லாம் தகர வித்தியனுடைய பலன், அதை சொல்றதுக்கோசரம் தான் இது வந்தது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அல்பஸ்வேர்விசே ததுக்தம் இல்லையே, இத்தினூண்டு ஹதயம் அந்த ஹதயத்துக்குள்ள ஜீவன் அவனுக்குள்ள இவன் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப சூக்ஷமா இருக்குதே, நீயோ பிரம்ம ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குதுன்னு சொல்றியே. அப்படி இருக்கிற ஜீவன் தான் இங்க சொல்லப்பட்டுதான் இருக்கணும், எப்படி வந்து பரமாத்மா இங்க சொல்ல முடியும் அப்படின்னு ஏற்கனவே நாங்கள் ரெண்டாவது பாதம் முதல் அதிகரணம் சர்வத்த பிரசித்தி அதிகரணம் அங்க சொல்லிட்டோம். அல்பஸ்ருதே ததுக்தம் அங்கே பதில் சொல்லிட்டோம். என்ன சொன்னாக்க அவன் எவ்வளவோ வியாபிச்சிருக்கான், எவ்வளவோ குணங்கள், குணத்தையும் தெரிஞ்சிக்க முடியாது, சுரூபத்தையும் தெரிஞ்சிக்க முடியாது, சுபாவத்தையும் தெரிஞ்சிக்க முடியாது. அப்படிப்பட்ட பகவான உபாசனம் பண்றதுக்கோசரம் அங்க சொல்றக்கு நிச்சாயத்வா தேவம் யோம வச்ச அப்படின்னு இருக்கு. நிச்சாயத்வா நிச்சாயம்னா பார்க்கறது, பார்க்கறதுன்னா உபாசிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கோசரம் அது
உபாசிக்கிறதுக்கோசம் சொல்றது அது. ஏன்னா அவனுடைய சுரூபத்தை யாரால தெரிஞ்சுக்க முடியும்? யாராலையும் அவனுடைய இதுவே சொல்ல முடியாது. அதனால அவன் நமக்கோசரம் அனுகிரகிக்கிறதுக்கோசரம் இப்போ இந்த சுரூபத்தை எடுத்துன்னு வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான் பகவான். அதுக்கோசரம் இது சொல்லப்பட்டது. ஏற்கனவே அதை பதில் சொல்லிருக்கோம், அதே பதில் தான் இங்கேயும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அனுகிருதேகே தஸ்தித அனுகிருதி. அனுகிருதினா என்ன அர்த்தம் அப்படின்னா சமானமா பார்க்கறது, சமானமா சாமியம். அனுகாரம்னா சாமியம் அர்த்தம், ஒரே இதுவா இருக்கிறது. பெருமாள் எப்படி இருப்பானோ அத மாதிரி, அத மாதிரி நாமளும் இருப்போம். அங்க போனோம்னாக்க இவன் வந்து யோகம், யோகத்தை செய்த இருக்கான். யோகத்தை செய்த விஷயம் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க, அதாவது உபாசனம் பண்ணிட்டு பகவான் நின்னா பார்க்கிறான். இவன் பகவான் எப்படிப்பட்டவன்னாக்க ரொம்ப வர்ணம் அற்புதமா பிரகாசிக்கிறான், சொன்ன மாதிரி பிரகாசிக்கிறான். அவன் அவன் லோகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கான், அது மாதிரி உபாதான காரணமா நிமித்த காரணமா இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனை பார்த்தான்னாக்க இவனுக்கு பெருமாளோட கூட சாமியம் வந்துடும். எதிர சாமியம் போக சாமியம். அவனும் இவனும் ஒரே போகத்தை கல்யாண குணங்களை சந்தோஷமா அனுபவிப்பா. அந்த சாமியம் வர்றதுன்னு இங்க சொல்றக்கோ இல்லையோ. இப்ப சாமியம் வருதுன்னு சொல்லிடுத்துன்னு இந்த வாக்கியங்கள்லயே குண்டகோபத்துலாம் சொல்றக்கு அது சொல்லிட்டாக்க சாமி எப்படி வரும்னா வேறு வேறா இருந்தாதான் வரும். சந்திரன மாதிரி மூஞ்சி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க சந்திரன் வேற முகம் வேற. அந்த சந்திரன் வேற முகம் வேறன்னு சொல்லிட்டு அவ ரெண்டு பேருக்குள்ள பேதம் இருந்தோல்லையோ, பேதம் இருந்தாதான் ரெண்டுத்துக்கும் சாதிருஷ்யம் ஒப்புமை வரும், உபமான உண்மைய பாவமே வரும். இல்லைன்னா உபமான உண்மை பாவமே வராதுங்க. அதனால இங்க வந்து பெருமான மாதிரி இவன் சாமியத்தை அடைஞ்சிருவான். பகவானுடைய நிலை அடைவான்னா போக மாத்திரத்துல இவன் ரெண்டு பேரும் சாமியத்தை அனுபவிப்பான் அர்த்தம். இப்ப பெருமாள் வேற இவன் வேற ஆயிடுச்சே அப்படி இருக்க பெருமாள் தான் ஜீவன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இங்க சொல்லப்பட்டவன் தான் ஜீவன் சொல்ல முடியாது, இவன் வேற அவன் வேறதான். அததான் இங்க சொல்றது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கடைசி சூத்திரம் அபிஸ்மரியதே. அந்த சாமியன்றது என்னது அப்படின்னா சம்சாரியா இருந்தா கூட முக்தாவஸ்தையில முக்தி திசையில பரசாமியம் பெருமானுடைய சாமியம் இருக்கே பரமசாமியம் அது வரும்னுட்டு பகவான் சொல்றான். அபிஸ்மரியதேன்னு இதம் ஞானம் உபாசிரித்த மமசா தர்மியமாகதாம் சர்க்கே பினோபஜாயந்தே பிரளயே நவ்யதந்தித அப்படின்னு இருக்கு. இந்த ஞானம் இந்த மாதிரி உபாசன ஞானம் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டான்னாக்கா எடுத்துட்டு பண்ணிட்டான்னாக்கா உபாசனம் பண்ணினான்னு எனக்கு சமமா என்னென்ன இருக்கோ தன்மைகள் அதெல்லாம் அவனுக்கு வரும். அவனும் சத்திய சங்கல்பனாராம், அவனும் சத்தியகாமனாராம், அவனும் ஏகாத்மா அவத பாப்பான்லாம் எல்லாத்தையும் அடைஞ்சிடுறான் அவன். அது மட்டும் இல்ல, நான் திருப்பி நான் லோகத்துல சிருஷ்டிக்கச்ச அவன் புறக்கிறது இல்ல. நான் வந்து லோகத்தான் பிரளயத்தை பண்றனே சம்ஹாரம் பண்றேன் அப்போ அவன் கஷ்டப்படுறதும் கிடையாது அப்படின்னுலாம் அவன் சொல்றது. இப்படி எல்லாம் சொன்னதுனால இந்த வந்து நிறைய உபனிஷத் வாக்கியங்கள் அவை ஸ்மிருதிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தஹராகாசன் யார் அப்படின்னு பரமாத்மா தான், ஜீவன் இல்லை. அதே மாதிரி அச்சேதனமான பூதாகாசனும் இல்லை அப்படின்ட்டு பத்து சூத்திரங்கிறனால இங்க சாட்சி முடிச்ச. அதுக்கு அடுத்த அதிகரணம் பிரமிதாதிகரணம்னு பேரு. அங்க ஏன்னா சூத்திரத்துல இருக்கு சப்தாதேவ பிரமிதா அப்படின்னு இருக்கு. அந்த பிரமிதா அப்படின்னு சொன்னதுனால பிரமிதாதிகரணம். பிரமிதம்னா பிரமிதின்னு அளவுன்னு அர்த்தம், அளவு அளவு எடுக்கப்படுறது. எல்லாத்தையும் ஒரு இதுவாகவே இருக்கு, அளவு அளவோட கூடினவன் அர்த்தம். என்ன அளவோட கூடினவன் அப்படின்னாக்க கடோ இது வந்து இந்த வாக்கியங்கள்லாம் கடோபனிஷத்துல இருக்கு, ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல இருக்கு, அதை வச்சுட்டுதான் இங்க இது. அது பிரதானமா வந்து இதுலதான் இருக்கு கடோபனிஷத்துல, அதை வச்சுட்டுதான் இங்க விசாரம் பண்ற. அவர் சொல்லச்ச அங்க வாக்கியம் யமன் வந்து இவனுக்கு நச்சிகேதத்துக்கு உபதேசம் பண்றான். அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்ம நிதிஷ்டதி ஈசானோ பூத பவ்யஸ்ய நததோ விஜி குப்சதே அப்படின்றது ஏதத் வைதது. அதாவது ஒரு ஒரு புருஷன் இருக்கான், அந்த புருஷன் இந்த சரீரத்தின உள்ள இருக்கான், நடுவுல எதை வகையில இருக்கான், அவன் எவ்வளவு பிரிவினா இருக்கான் அப்படின்னு அங்குஷ்ட மாத்திரனா இருக்கான். கட்டவரல் இருக்கே இந்த கட்டவரல் அளவான ஒரு புருஷன் இருக்கான். சரீரத்தோட அந்த மத்திய ஆத்மனின்னு ஆத்மனின்னு சரீரத்துல நிற்போம்,
சரீரத்தின் உள்ள இருக்கான் நடுவுல, அவன் வந்து கெட்டவர்கள் அளவுதான் இருக்கான் அப்படின்ட்டு இருக்கு. அவன் ஈசானோ பூத பவியத்து, ஈசானகா, ஈசான் இவன் ஈஸ்வரன், இவன் தான் எல்லாரையும் ஆள்றவன் அப்படின்னு அர்த்தம். பூத பவியஸ்திய இருந்தது, இருக்க போறது, இருக்கிறது, எல்லாம் எல்லா காலத்திலையும், எல்லா காலத்திலயும் அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா ஆள்றவன். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி உடம்புல இருக்கான் இல்லையா, உடம்புல இருந்தா கூட நததோ விஜுகுப்தரே, அவனுக்கு அருவறுப்பு வெறுப்பு எல்லாம் வரலையாம். இதுவோ அழுக்குடம்பல்லையோ, அழுக்குடம்பா இருக்கிறதுனால இவனுக்கு அந்த இதுவே இல்லையாம். ஏன்னா இது வாத்சல்யம், பெருமானுடைய வாத்சல்யம் இருக்கே அது இதை மாதிரி இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை வந்து தூக்கி வச்சுக்கிறோம், ஒரு தாயார் தூக்கி வச்சுருக்க, அது இது போயிடும், உன்னுக்கு போயிடும், அது மாதிரி மோஷன் ஆயிடும். என்ன ஆனாலும் சரி, அவ உடம்புல போனாலும் அவ புடவையில போனாலும் எப்படி ஆனாலும் அறுவறுக்க மாட்டான் ஒரு தாயார். தன் குழந்தை அதுக்கு அழகா தொடச்சு ஊட்டி எல்லாம் பண்ணுவாளே தவிர்த்து, ஏன்னா அந்த வாத்சல்யம் வைக்கே அப்படிப்பட்டது. பகவான் இவடைய சாதாரண பிராகிருதம், நம்ம குழந்தை நம்ம வேலை படிச்சு நம்ம எதுவும் பார்த்துக்க மாட்டோம், வேற யாராவது நம்ம பேர்ல ஏதாவது மேல ஒரு அழுக்கோ அழுக்கோ பட்டுச்சுன்னே இவ்வளவு கஷ்டம். ஆனா பகவான் இருக்கானே, அவனுக்கு எல்லாரும் குழந்தைகள், எல்லாரும் அவனுடைய பிள்ளைகள், எல்லா என்ன பிதாத்துவம் மாதாத்துவம்லாம் சொல்றோம், அந்த மாதிரி எல்லாரும் அவனுடைய சரீரம், அவன் உடம்பு. அதனால தன் உடம்புல தான் இருக்கான். இது வந்து இதுவா இருந்தா கூட இதுவே அவனுக்கு போகமா இருக்கு. இன்னொன்னு, இது வந்து சுவாமி பாஷ்யகாரன் சாய்க்க போற மூணாவது அத்தியாயத்துல ஏற்கனவே சொல்றேன். அதாவது ஒரு மனுஷால் நம்ம இருக்குமே, நாம என்ன பண்றோம்னாக்கா ஒரு குழந்தைய விளையாடுறோம், அந்த குழந்தை நம்மளை படுத்தாம ஜாலியா விளையாடிட்டு இருக்கிற சமயத்துல அந்த குழந்தைய பார்த்து என் குழந்தை எனக்கு பிராணன் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப படுத்த ஆரம்பிச்சுன்னா என் பிராணன் எடுக்கிறதுன்னு சொல்றோம். அது விளையாடுச்சுன்னாக்கா சந்தோஷமா படுத்தாம இதுவா இருந்ததுன்னாக்கா எனக்கு பிராணன். ஆனால் அதே குழந்தை நம்மளை படுத்துச்சு, அது பிராணனை எடுக்கிறது அப்படின்னு சொல்றோம். உண்மையிலேயே அது நமக்கு பிராணனும் இல்லை, பிராணனை எடுக்கிறதும் இல்லை. அதே மாதிரியே லோகத்துல வஸ்துக்கள் எல்லாம் பாருங்க, ஒரு வஸ்து பால் இருக்கு, பால் நமக்கு சந்தோஷமா இருக்கிற சமயத்துல பாலை சாப்பிட்டாக்கா ஆனந்தமா இருக்கு, ஒரு பக்ஷத்தை சாப்பிட்டா ஆனந்தமா இருக்கு. அதே ஒருத்தன உடம்பு வந்துட்டு நல்ல உடம்பு வந்த சமயத்துல பாலை சாப்பிடு பக்ஷணத்தை சாப்பிடுன்னு அவனால சாப்பிட முடியும், முடியாது. ஒரே வஸ்து தான், ஒரு சமயத்துல நமக்கு பிடிச்சிருக்கு, இன்னொரு சமயத்துல நமக்கு பிடிக்கல. இப்ப இது எதோட தோஷம், வஸ்துவோட தோஷமா நம்மளோட தோஷமா அது? அதனால ஒன்று வந்து ரொம்ப துர்கந்தமாக இருக்கு, இன்னொன்று நல்ல வாசனையோடு இருக்கு. இப்போ நல்லவா சுகந்தமோ துர்கந்தமோ அது வஸ்துவனுடைய சுபாவம் இல்லை, நம்முடைய நம்முடைய மனுஷால் இருக்காளே, மனுஷாலோ ஒரு ஜீவன்களோ அவாவாளுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது, அவாவாளுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. இதான் எப்படி மாறுறதுன்னா அவாவாளுடைய கர்மான குணம். ஒரு இது இருக்கு, சாக்கடை இருக்கு, நம்ம அந்த சாக்கடையை பார்த்தா நமக்கு பிடிக்க மாட்டேன்றது. அதே சாக்கடையில பன்றியோ நாயோ எதுவா இருந்தாலும் அதெல்லாம் இஷ்டத்துக்கு உருள்றது. பாருங்க, ஒரு எரும மாடு இருக்கு, அந்த சாக்கடையிலேயே விழுந்துட்டு இருக்கோம், சேர்த்துலாம் இருக்கும், ஆனா அதோட பாலை நம்ம சந்தோஷமா வாங்கி சாப்பிடும். இப்ப பாத்துருக்கோங்க, அது அந்த ஜீவனுக்கு அது பிடிச்சிருக்கு, நம்மள மாதிரி ஜீவனுக்கு அது பிடிக்கல. ஏன் அப்படின்னாக்கா அவருடைய கர்மாதீனமா அது வர்றது. அதனால நமக்கே அப்படின்னா பகவானுக்கு இதெல்லாம் என்ன இருக்கு, எதுவுமே கிடையாது பகவானுக்கு இதெல்லாம். ஏன்னா நமக்கு கர்மாதீனம் இருக்கிறதுனாலதான் ஒன்னு நல்ல வாசனை, ஒன்னு கெட்ட வாசனை, ஒன்னு நல்ல வஸ்து, இன்னொன்னு கெட்ட வஸ்து அப்படின்லாம் தோன்றது. அதனால இவன் பகவான் நம்ம உடம்பு, உடம்புக்குள்ள ஹிரதயம், அந்த ஹிரதயத்துல ஹிரதயத்துக்குள்ள இருந்தா கூட அவனுக்கு இதெல்லாம் பத்தி அறிவுறுப்பே அடையறதில்லை, அவனுடைய வாத்சல்யமானது அப்படி பண்ணி சொல்றது. அது சொல்றது இது அதோட விஜயத்ததே, அவனுக்கு வெறுப்பு வரல, உடம்புல நாம என்ன இருக்குமே அப்படின்னுட்டு. ஒரு தாயார் ஒரு குழந்தைகிட்ட எப்படி வாத்சல்யத்தோட இருப்பாளோ அந்த மாதிரி வாத்சல்யம் தான் அங்க உதவ இருக்கணும். இது ஆனா இது ஒரு விஷயம் புரிஞ்சுட்டு இருக்கோம், என்ன எடுத்தோம்னாக்கா நம்ம ஏகதேசிகள் இருக்காளோ இல்லையோ, தேசிக சம்பிரதாயத்துல எப்படின்னாக்கா நம்முடைய தோஷங்கள்லாம் அவனுக்கு போக்கியம் இல்லை, தோஷங்கள்லாம் அவனுக்கு போக்கியம் இல்லை, அவன் அதை வந்து பராங்குகமா இருந்துடுறான்.
ஒரு குழந்தை நல்லது பண்ணனாக்கா அதுக்கு சந்தோஷப்படுத்துவோம், கெட்டது பண்ணனாக்கா அடிச்சு கொண்டு விட மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். இதை மிரட்டினா கூட கொஞ்சம் ஏறிட்டுக்கிறது. மற்றபடி பரான்முகமா பார்க்காத மாதிரி குன்றனைய குற்றம் செய்யணும் குணங்கொள்ளும் அப்படிங்கிறார் பொய்கை ஆழ்வார். குன்ற அளவுக்கு நம்ம தப்பு பண்ணினா கூட நாமும் பெருமாள் என்ன பண்ணுவார்னாக்க குணத்தை உண்டிதான் எடுத்துப்பார். அவ என்ன பண்ணிட்டா வியாக்கியானம் அந்த குற்றங்களை கூட குணமா எடுத்துருவாரு அர்த்தம் பண்ணிவிட்டா அவன் கண்ணாச்சாரிய சம்பிரதாயத்தை. ஏன்னா பெருமாளுடைய வைபவத்தை சொல்றதுக்கோசம் அவன் சொல்ல வரா. அப்படி சொன்னா என்ன ஆயிடும்னாக்க நம்ம உபாசனமே பண்ண வேண்டாம், பிரபத்தியே பண்ண வேண்டாம், இஷ்டத்துக்கு அவன் மோஷம் கொடுத்துருவான்னு ஆயிடும். ஆனா அது கிடையாது. பெருமாள் வந்து எப்படி இருக்காருனாக்கா பரான்முகனா இருப்பேர் பக்தன் கிட்ட. அது இது இருக்கு, எம்மடியார் செய்யார் என்னுடைய அடியவர்கள் பண்ண மாட்டா அப்படி, அந்த மாதிரி ஒரு விசுவாசம் பெருமாள். அதெல்லாம் உட்கிடுவான் அவன், அதெல்லாம் சிந்தனையே பண்ண மாட்டான். அப்படிதான் அர்த்தமே தவிர்த்து தோஷ போக்கியத்துவம் இல்லை. இந்த உடம்புல இருக்கிறதுன்றதுனால தோஷத்தை சந்தோஷமா அனுபவிக்கல, அவர் ஆனந்தமா இருக்க. ஏன்னா நம்ம உடம்பு இது, என்னுடைய உடம்பு தானே இது, ஜீவனும் என் உடம்பு, ஜீவனுடைய உடம்பு என்னுடைய உடம்பு அப்படின்ற எண்ணத்தினால பெருமாள் வாத்சல்யத்தோடு எங்க எழுந்துள்ள இருக்க. அதனால அவருக்கு ஒரு தோஷமும் வரதில்லை. இத வந்து நதத்தோ விஜுகுப்சதே, அவன் அருவறுப்போ வெறுப்போ அடையறதில்லை. ஏதத்வைத்தது, அவன் தானே பிராப்தியம், அவன் தான் பிராப்தியம். அதே மாதிரி அங்குஷ்ட மாத்திர புருஷ ஜோதிரிவ அதூமகா ஈசானோ பூதபவ்யஸ்ய தயேவாத்ய சவுஷ்வஹ ஏதத்வைதத் அப்படின்னு இருக்கு. கட்டவர்கள் மாதிரி இருக்கிற புருஷன் இருக்கானே அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு நம்ம மாசத்துலாம் அவுபாசனம் பண்ணுவோம், அவுபாசனம் பண்ணச்ச இந்த சரான்றம் பாருங்கோ கட்டைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா வெயில காஞ்சிருந்ததுன்னு சொல்லுங்க, அதை போட்டு எரிய விட்டோம்னாக்கா புகையே வராது, நல்லா பத்திக்கும். ஆனால் அதே கொஞ்சம் ஈரத்தோட போட்டுட்டீங்கோ உடனே இந்த ரூம் முழுக்க ஹால் முழுக்க ரொம்ப புகை பரவி போயிடும். பெருமாள் அந்த ஒளி இருக்கே அந்த பிரகாசம்ன்றது பெருமாளுக்கு இருக்கிறது எப்படி தெரியுமா? அதுவுமக்காக தூமம் இல்லாத புகையும் லோகத்தெல்லாம் தூமத்தோட இருக்க ஒளி இருக்கே, தூமம்னா புகை, புகையோடு சேர்ந்த ஒளி, அந்த ஒளி கிடையாது பெருமாள் கிட்ட இருக்கிற பிரகாசம். அவன் எப்போது சுத்த படிக மாதிரி பிரகாசிப்பான், அந்த மாதிரி இருக்கிறவன் ஜோதிரவ அதுவுமக்காக தூமம் புகையில்லாத ஒளி பிரகாசம் அது, அப்படிப்பட்ட பிரகாசத்தை உடையவன் அவன். ஈசானோ பூதபவ்யஸ்ய, நேத்தி இறந்த காலம் வருங்காலம் நிகழ்காலம் எல்லாத்துக்கும் அவன்தான். தயவ அத்திய, இன்னைக்கு இருக்கிறவனும் அவன்தான், நாளைக்கு இருக்க போறவனும் அவன்தான், ஊ அப்படின்னு இருக்காங்க. அது ஏவகாரம் அவதாரணம், எப்பொழுதும் அவன் தான் இருக்கான். இந்த மாதிரி இது வந்து ஏதாவது பிராப்தியம். இன்னொரு வாக்கியம் ஒன்று இருக்கு, அது மாத்திரம் கொஞ்சம் நமக்கு பிரதிகூலம் மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, அங்குஷ்ட மாத்திர புருஷோந்தராத்மா சதா ஜனானாம் ஹதயே சன்னிவிஷ்டா. புருஷன் அங்குஷ்ட மாத்திரம்னா இருக்கான் கெட்டவர்கள் அளவு, அவன் அந்தராத்மாவா இருக்கான் நமக்கு. அப்படிப்பட்டவன் எப்பொழுதும் ஜனங்களுடைய இதயத்துல பக்கத்திலேயே இருக்கான். தம் ஸ்வ சரீரா பிரபுருகேன் முஞ்சாதிவேஷிகாம் தைரியேன, ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, தொடக்கத்துல ஊகமுள்ளுன்னு ஒன்று இருக்கும், ஊகமுள்ளு மேல, ஊகமுள்ளு எப்படி இருக்கும்னாக்க ஒய் அது மாதிரி இருக்கும், அந்த கீழே இருக்கிறது குத்தம். நமக்கு இந்த துணியெல்லாம் மாட்டின்றோம், மாட்டின்றது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். அதை எடுத்துட்டு இந்த ஒய் வி மாதிரி இருக்கு பாருங்க, மேல ஒய் கீழே இருக்கணும், வி மாதிரி இருக்கு இங்கிலீஷ் வி, அதை வந்து எரிச்சோம்னாக்க அதை அடையாளமே தெரியாம போயிடும். அந்த மாதிரியாக அவன் இருப்பான் அவன் பகவான். அவன் தன் வித்யா சுக்ரம் அமிர்தம், அவனை சுக்ரம் வெண்மையானவன், வெண்மையானவன் என்ன அர்த்தம், எப்பொழுதும் தோஷமற்றவனாக இருப்பான். அமிர்தம் எப்பொழுதுமே அமிர்தன் அவன், அவனை உபாசிக்கணும் அந்த வாரணம் சொல்லிருக்கு. இங்க வந்து இந்த அங்குட்ட மாத்திர புருஷன் யார் அப்படின்னு கேள்வி வருது. இந்த அங்குட்ட மாத்திர புருஷன் யாருன்னு கேள்வி வரைச்சு அதுக்கு சமாதானமாக பூர்வபக்ஷி என்ன சொல்றான், இன்னொரு இடத்துல என்ன இருக்கு அப்படின்னாக்க, பிராணாதிபகா சஞ்சரதி ஸ்வ கர்மபிகின் இருக்கு. பிராணனுக்கு அதிபனா இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா ஜீவன். நம்ம எல்லாம் பிராணன்லாம் பிராணன் இல்லைன்னு நமக்கு இல்லை, பிராணனே நமக்கு அதிபதி, நம்ம பிராணனுக்கெல்லாம் நாம் அதிபதியா இருக்கோம்.
அந்த பிராணன் இருக்கவே தான் நம்மளால சஞ்சரிக்க முடியறது. அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு கர்மாக்கள்லாம் இருக்கு. நமக்கு கர்மாக்கள் இருக்கிறதுனால இந்த புனிபாப ரூப கர்மாக்கள்னால நம்மளால சஞ்சரிக்கணும். அவன் தான் அங்குஷ்ட மாத்திரன், அந்த ஜீவன் தான் ரவிதுல்ய ரூபாக. அவன் சூரியன் எப்படி பிரகாசிப்பானோ அது மாதிரி சங்கல்ப அகங்கார சமன்விதோயகான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. சங்கல்பம், அவன் வந்து அகங்காரம் எல்லாத்தையும் சேர்ந்து எவனோ அவன் தான் இருக்கு. இந்த இடத்துல இந்த பிராணாதிபன் ஸ்வ கர்மபிகி சஞ்சரித்து அப்படின்லாம் இருக்கோல்லையோ, இதெல்லாம் சாட்சாத் ஜீவனுக்கு தான் வரும். ஏன்னா தன்னுடைய கர்மாவனால சஞ்சரிக்கிறது. அதே மாதிரியாக வந்து இந்த பிராணாதிபனா இருக்கிறது, இவைகள்லாம் ஜீவனுக்கு தான் வரும். ஆகவே அங்குஷ்ட மாத்திரன் அவன் தான். அதே இல்லையே ஈசானும் பூதபவியஸ்தன் இருக்கே அனைத்து காலங்கள்லையும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஆபேட்சிகம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. இதெல்லாம் ஆபேட்சிகம். ஆபேட்சிகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்ம ஒரு ராஜா இருப்பான், அந்த ராஜா பத்தி சொல்லிச்சு பொன்னியின் செல்வன் படிச்சவாளுக்கு தெரிஞ்சிருக்கும், கல்கி எழுதுவர், திரிபுவன சக்கரவர்த்தி மூன்று லோகத்தையும் ஒரு குடையில் ஆளும் ஆள்பவர் சுந்தர சோழ சக்கரவர்த்தி தான் எழுதுவார். வசதாக ஒருத்தருடைய ராஜ்யம்ன்றது சின்ன ஒரு ஜமீன்தார் மாதிரி இருந்தவாவெல்லாம், அல்லது ஒரு 100 மைல் 200 மைல் தான் இருக்கும், அதை ஆள்றவாளுக்கே இவெல்லாம் அப்படின்லாம் எழுதுவார். அதெல்லாம் பிராயிக்கம் அப்படின்னு சொல்றோம். அபேட்சிக்கம், அனைத்து லோகத்தையும் அவன் ஆள்றான், அவன் எவ்வளோ ஆள்றானோ அதை வச்சு அதெல்லாம் சமன்வயப்படுத்தணும். ஒரு ஸ்துதி பண்றதா அர்த்தம் பண்ணிக்கணும், ஸ்துதி பண்றதா அர்த்தம் பண்ணிக்கணும். ஷோனி கோண சதாம்ச பாலன கலா துருவார கர்வானலன்னு சொன்ன முடிஞ்ச வைராக்கி பஞ்சகத்துல அதெல்லாம் சுவாமி வச்சு சொன்னார். அதெல்லாம் சாதாரண ஒரு சின்ன ராஜ்யத்துல இருந்துட்டு பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்துல பூமின்றது சாதாரணமான சின்னது. அந்த பூமியில ஒரு பாரத தேசம், அதுல 56 தேசம், அதுல ஒரு கோணத்துல ஒருத்தன் ராஜ்யம் ராஜ்ய பரிபாலனை பண்றான். அவன் கர்வம் அகங்காரம் அடிக்கிறான். அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவாளதான் நான் ஏன் சேவிக்கணும், அப்படிப்பட்டவாள்லாம் நான் சேவிக்க மாட்டேன் அப்படின்னு வைராகிய பஞ்சத்துல சுவாமி சாய்க்கிறார். இதெல்லாம் அவ்வளவு பெரிய மகா பெரிய பெரிய சக்கரவர்த்திகளாக வாய்ப்பு போச்சு, இத்தனோடு ஒரு ராஜ்யத்துல இருக்கிறவனை போய் ஆஹா ஓஹோன்னு சொன்னாக்கா அதெல்லாம் ஸ்துதி அப்படின்ற ஸ்தோத்திரம் பண்றதுன்னுட்டு நாம அன்னை சமந்தயப்படுத்துவோம். அந்த மாதிரி இங்க பாருங்க, ஈசாவனோ பூத பவியஸ்திய மூணு முக்காலத்திலையும் ஆள்றவன் அப்படின்னாக்கா ஜீவன் சொல்லிட்டாக்கா அந்த ஜீவனுக்கு ஏத்தாமல் சொல்லுங்க. ஜீவன் என்ன பண்ணுவான், பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற பரியந்த இங்க ஆண்டு இருப்பான். முக்தி திசையில போனேன்னாக்கா அங்க ஏதோ ஆள்றான், அவன் அவனுக்கு எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவுதான் ஆள்றான், அதை வச்சு அர்த்தம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதுக்கு பதில் சொல்ற, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா இவன் வந்து ஒரு வார்த்தை ஒண்ணு எடுக்கிறான், மகாபாரத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, அந்த மகாபாரதத்து ஸ்லோகத்தை வச்சுட்டு அவன் பூர்வபக்ஷம் சொல்றான். அது சத்யவான் சாதிச்சிரு கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து சத்யவானை பிடிச்சி இழுத்துட்டான், இந்த இது இருக்க பாசக்கயிறு அத்தை பட்சி இழுத்துட்டான். அவன் இழுத்துட்டா அப்போ வந்து இழுத்துட்ட உடனே அவனுக்கு என்ன எழுது, அந்த சத்யவான் அவன் இதுவா போயிடுறான். இப்ப அங்க என்ன சொல்றது அந்த இடத்துல, ஏன்னா யமன் வந்து அங்குஷ்ட அங்குஷ்ட மாத்திரம் கட்டவர அளவு இருக்கக்கூடிய சத்யவான் அவனுடைய சுரூபத்தை ரூபத்தை அவனை இழுத்துட்டான். யமஹ நிச்சகரிஷ, யமஹ நிச்சகரிஷன்னு அங்க வாக்கியம் இருக்கு. யமன் வந்து இதை மாதிரி இழுத்துட்டான் அவன் அப்படின்ற கோல்வியோ. அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல ஜீவன் தான் இங்க சொல்லப்படுறதுன்னு அவனுடைய அபிப்பிராயமா இருக்கு பூர்வபக்ஷி. அதை வந்து ஒத்துக்க மாட்டார் சுவாமி, பாஷ்யக்காரரோ சூத்திரக்காரரோ தேசிகனோ யாருக்கும். ஏன் அப்படின்னாக்கா பாருங்க, ஒரே ஒரு சமாதானம் தான், சர்வ ஈசித்திருத்துவம்னு ஒண்ணு இருக்கு, அனைத்தையும் ஆள்றது எல்லாத்தையும் ஆள்றதுன்றது ஒண்ணு இருக்கு. அந்த எல்லாத்தையும் ஆள்றதுன்றது எல்லா காலத்திலையும் ஆழ்றதுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அது பரமாத்மாவுக்கு தான் வரும். ஈசானோ பூதபவியஸ்ய அப்படின்னு இருக்கு. பூதபவியஸ்ய நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் எல்லா காலத்திலும் எத்திரிகாலத்திலையும் நம்ம எல்லாரையும் நினைக்கிறவன் பகவான்.
அவனே நேற்று, அவனே இன்று, அவனே நாளை அப்படின்னு சொன்னதுனால எல்லாம் அவன்தான், எல்லாம் அவன்தான் இங்க வாக்கியம் சொல்லிடுத்தோம். அப்படி சொல்லச்ச அதை மீறி, அதை மீறி இத மாதிரி இது பண்ணக்கூடாது. சரி வந்து இப்ப அங்குஷ்ட பிரமிதம், அங்குஷ்ட பிரமிதம் சொல்லித்து அது எதுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா அது அர்த்தம் ஒண்ணும் இல்லை. இந்த ஜீவராசிகள் இருக்கோ இல்லையோ, ஜீவராசிகள்ல மனுஷியாள்லாம் இருக்காளோ இல்லையோ, மனுஷியாளுக்கு எல்லாம் பிரமேயம் எவ்வளவு பெருசு இருக்குமா தெரியுமா? இந்த விஞ்ஞானிகள்லாம் சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாலோ, டாக்டர்கள் என்ன சொல்றாலோ தெரியாது. நம்ம உபநிஷத் சொல்ற வாக்கியம் இது என்ன சொல்றது அப்படின்னாக்கா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய கட்டவரல் எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெருசுதான் ஹிரதயம் இருக்கும்ட்டு இவா சொல்றா. உபநிஷத்துல இருக்கிறதுதான் அந்த வாக்கியம் சொல்றது. ஏன்னா அவாவாளுடைய உடம்புல என், நான் என் உடம்புல என்னுடைய ஹிரதயம் இருக்கும் இல்லையோ, அந்த ஹிரதயம் என் கட்டவரல் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு அளவுல இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுன்னாக்கா குழந்தையினுடைய கட்டவரல் எவ்வளவு பெருசு இருக்குமோ அவ்வளவுதான் அவனுடைய ஹிரதயம் இருக்கும். அப்படி ஒவ்வொரு மனுஷாளுக்கும், ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இதை மாதிரி அவாவா கட்டவரல் அளவு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் இருக்கு. அதை சொல்றதுக்கோசரம் அதாவது உபாசனம் பண்ணணும், அதுக்கு இத மாதிரி சொல்லி அந்த ஹிரதய அளவு அவன் தன்னை வச்சுட்டு இருக்கான், பகவான் தன் சுரூபத்தை வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது. அதை சொல்றதுல என்ன தவறு வந்துருச்சு? அதை அப்படியே எடுக்கலாமே, அதனால தோஷம் இல்லையே அது. அதனால அவாவாளுடைய சரீரத்தினுடைய ஹிரதயம், அந்த ஹிரதயமானது அவாவாளுடைய கட்டவரல் அளவுக்கு இருக்கு. அப்படி இருக்குன்றதுனால அவன் அதை மாதிரி இருக்கான் அந்த பரமாத்மா. என் உடம்புல இருக்கக்கூடிய பரமாத்மா என்னுடைய ஹிரதயம் என் கட்டவரல் அளவுக்கு இருக்கு, அந்த அளவுக்கு பகவான் அங்க வியாபிச்சிருக்கான் அவளுக்குதான். அது கூட நம்மளை உபாசம், நம்ம எல்லாம் உபாசனம் பண்ணணும் அவனை, அதுக்கோசரம் அப்படி இருக்கு. மற்றபடி வேற ஒண்ணுமே இங்க இல்லையே. எமன் எழுத்தான் அப்படி எழுத்தான்னாக்கா வாஸ்தவம் தான், அவனுடைய ஹிரதயத்தை வச்சுன்னு சொன்னது அது. அந்த ஜீவன் இருக்கானே சத்தியவான் அவனுடைய இதயத்தை வச்சுன்னு சொல்லிட்டு. அதனால இத்த மாதிரி இதுவே கிடையாது, இதை இதை வச்சுட்டு ஜீவன் தான் சொல்றது, அது மாதிரி ஆபேட்சிகம், அதனால ஜீவனுக்கு குறிச்சு வச்சுக்கணும் அப்படின்னா சொல்லவே கூடாது. அது மாதிரி கர்மாக்கள், தன்னுடைய கர்மாக்கள்னாக்க நம்ம கர்மாக்கள்லாம் மட்டமான இந்த பந்த ரூபமான கர்மாக்கள். ஆனால் பகவானுடைய கர்மாக்கள்லாம் எப்படிப்பட்டது? இந்த லோகத்தை நியமனம் பண்றது, அந்த பிரவேசம் பண்றது, அனுகிரகிக்கிறது, பிரசாதம் பண்றது, சிக்ஷிக்கிறது, எத்தனை இருக்கு அவனுக்கு? அந்தந்த கர்மாக்கள்னால அவன் சஞ்சரிக்கிறான். அந்த ஆத்மான்னு ஒரு பதம் வேற அங்க இருக்கு. அந்த ஆத்மா அப்படின்னு சொன்னதுனாலயே தெரிஞ்சுக்கணும் நாம. அந்த ஆத்மான்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நமக்கெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறவன் அந்தரியாமின் தான் அர்த்தம், உள்ள இருக்கக்கூடிய நமக்கு ஆத்மான்னு அர்த்தம் அது. அப்படி சொன்னதுனால அது சாட்சாத் பரமாத்மாவுக்குதான் தேரும். அதனால இங்க சொல்லப்பட்ட விஷயமானது ஜீவன் இல்லை. கூட இன்னொரு விஷயம் இருக்கு, என்னது அப்படின்னாக்கா, இங்க ஈசாவனோ பூதபவியஸ்தியன் இருக்கு. ஈசாவனோ பூதபவியஸ்திய அப்படின்னு இருக்கு, ஈசான சப்தம் இருக்கு இல்லையோ. பொதுவா சிவனுக்கு ஈசன், ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அதனால சிவன் சொல்லக்கூடாது, ருத்ரன் சொல்லணும். ருத்ரன், அந்த ருத்ரனுக்கு ஈசன், ஈஸ்வரன், ஈசானன் அப்படின்னா பேர். அதனால இங்க தேவதா பாரமாத்தியம் ஈஸ்வரன் தான், சிவன் தான், ருத்ரன் தான் அப்படின்னுட்டு சைவாள்லாம் சொல்லுவார். அது நம்ம பாஷ்யக்காரோ, நம்ம சூத்திரக்காராலோ, நம்ம தேசிகனோ, நம்ம சுதப்பிரகாசாச்சாரோ ஒத்துப்பாளா? அவத்துக்க மாட்டான். அதனாலதான் நம்ம வந்து இதுல சகசரநாமத்துல ஈசானகா அப்படின்ற பதம் சொல்லிச்சு. பெருமாளுக்கே அந்த பதம் இருக்கு, ஈசானம் அப்படின்னு அங்க வாக்கியம் பதம் இருக்கு, ஈசானகான்ட்டு. அந்த ஈசான சப்தமானது சாட்சாத் பரமாத்மா சொல்லு. அவாவது இதுல ஏற்கனவே சொல்றக்கும் பாருங்க, ரூடின்னு ஒண்ணு இருக்கு, அத மாதிரி யோகிக்கம்னு ஒண்ணு இருக்கு, யோகரூடன்னு ஒண்ணு இருக்கு. ரூடி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இடுகுறி பெயர். யோகிக்கம்னாக்கா காரண பெயர். இந்த காரண பெயர் வந்து அது பிரதானமானது. அந்த காரண பெயரானது அந்த ருத்ரன் இருக்கானே அவங்கிட்ட அதை அன்வைக்காது. ஏன்னா அதாவது எல்லா காலத்திலையும் திருக்காலத்தையும் ஆள்பவன்
அப்படின்றதுக்கு வரவே வராது, அவனுக்கு வரவே வராது. ஏன்னா அவனே ஒரு ஜீவன் தானே. சுவாமி தேசிகன் பரதேவிதா பரமார்த்தி அதிகாரத்தில் ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார், கைதி பிரம்மணோ நாம விசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங் கேசம் பூதோ தஸ்மாத் கேசவ நாமமா அப்படின்ட்டு சாய்க்கிறார். கா அப்படின்னாக்க சதுர்முக பிரம்மாவுக்கு பேரு. நானும் எல்லா தேகிகளுக்கும் ஈஸ்வரனா இருக்கேன், நாங்க ரெண்டு பேருமே உன்னுடைய திறமையை நீங்க பிறந்தோம். ஆவாம் தவாங்கே சம்பூதோ, ஆவாம் நாங்க ரெண்டு பேரும் உன்னுடைய அங்கே உன்னுடைய திறமையில சம்பூதோ உற்பத்தியானோ, அதனாலதான் உனக்கே தஸ்மா கேசவனாமவான், அதனால உனக்கு கேசவன் பேருந்துருச்சு அப்படின்னு பரதேவதா பரமார்த்தியாவது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதுதான் இருக்கிறார் ஸ்லோகத்தை. ஆக இப்ப இவனே இவனுக்கே உற்பத்தி உண்டாச்சு, இவனுக்கே உற்பத்தி உண்டாயிடுச்சுனாக்க நாளை என்ன இது பண்ண முடியும்? பத்தாம் தகலாபத்துல அதிகம் சாராவில்ல சுவாமி சகிக்கிறார், பரதேவதா பரமார்த்தியாரத்தையும் சகிக்கிறாரு, ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்லோகத்துல எல்லாத்தையும் சாதிக்கிறார். இந்த மாதிரி திருமூர்த்தி உத்தீர்ணன், திருமூர்த்தியில ஒத்தன், அல்லது சிவனை காட்டிலும் ஜீவனிவன், இந்த மாதிரி என்னென்னவோ சொல்றா. ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிக சமதிகதா துல்லியதைக்கியம் பிரயாணாமன்யத்ர ஐஸ்வர்யம் இத்தியாதி அனுகுண பணிதீகி ந ஆத்ரியந்தே சந்தாக ந ஆத்ரியந்தே, சாதுக்கள்லாம் அதை ஒத்துக்க மாட்டா, இந்த மாதிரி அனுகுணமான பேச்செல்லாம் ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமான் நாராயணோனஹா அப்படின்னு சொல்லாரு. அதனால இந்த இடத்துல தேவதா பாரமார்த்தம் சொல்லப்பட்டதா அது அது தெரிஞ்சுக்கணும். இதை வந்து சிவப்பிரகாசிகளை ரொம்ப நமரசியா ரொம்ப அழகா எழுதியிருக்கிறது. அதனால அந்த விஷயங்கள் இந்த விஷயத்த இந்த சப்த பிரமிதாதிகரணத்துல முதல் ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிற ரெண்டு ஸ்லோகம் இதுல முதல் ஸ்லோகத்துல அது சாதிக்கிறேன். இப்ப பாருங்க ஸ்லோகத்தை பாருங்க. பிராணேச அங்குஷ்ட மாத்திரு சஞ்சரம் கர்மபிஸ்வை அந்யத்ராங்குஷ்ட மாத்திரம் புருஷமபியமோ நித்தகர்ஷேதி திருஷ்டம் தஸ்மாதேதத் பிரமாண பிரமிதம் உபனிஷத் ஜீவமாஹேத்யுக்தம் வாக்கியஸ்தே சாணதாதேஹ நரஹ்ருதய பரிச்சித்திதஹ சத்திமானம் அப்படின்ட்டு இங்க சொல்ற. பிராணேசஹ அங்குஷ்ட மாத்திரம், அங்குஷ்ட மாத்திரன்ற சப்தத்தினால சொல்லப்பட்டவன் யார்? மாத்திரன்னாக்க அளவுன்னு அர்த்தம். அங்குஷ்ட அங்குஷ்ட அளவுக்கு கட்ட விரல் அளவுக்கு இருக்கிறவன் அவன் யாருன்னா பிராணேசன் ஜீவன், பிராணாதிபன் பேரு. அவன் எங்க இருக்குன்னா கொஞ்சம் அனுகதிதாக கடவுள் நின்றது சேதாசுர நின்றது இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி கர்மபீஹி ஸ்வைஹி சஞ்சரன்னு தன்னுடைய கர்மாக்கள் இருக்கே அவைகளினாலே இவன் சஞ்சரிச்சிருக்கிறவன், அது ஜீவனுக்கு லிங்கம் அடையாளம். அது மட்டும் இல்ல அந்யத்ர அங்குஷ்ட மாத்திரம் புருஷமபி யமோ நிச்சகர்ஷையில் திருஷ்டம். யமக யமன் என்ன பண்ணானா சத்தியவான் சாவித்ரி ரெண்டு பேரும் ஒன்னா போச்சு சத்தியவான இழுத்துட்டான். அந்யத்ர மகாபாரதத்துல அங்குஷ்ட மாத்திரம் புருஷம் அந்த கட்டவரலுள் இருக்கக்கூடிய ஒரு புருஷனை யமக நிச்சகர்ஷ அந்த சத்தியவான் ஜீவன்றது எல்லாருக்கும் பிரசித்தி. அதனால சத்தியவானன் வந்து அவன் எழுத்துடான் நிச்சகரிஷ ஆகரிஷிச்சுட்டான் தன்னுடைய பாச பந்தம் இருக்க கயிறு பாசக்கயிறுனால எழுத்துட்டான். திருஷ்டம் அது மாதிரி எங்க நம்ம பழைய ஸ்மிருதியில பார்த்துருப்போம் இதிகாசத்துல. தஸ்மாத்து அதனால ஏதத் பிரமாண பிரமிதம் இந்த பிரமாணம் என்ன அது மாதிரி இந்த அளவு என்ன பிரமாணம்னாக்க இந்த இதுன்னு அர்த்தம் இந்த ஸ்மிருதி ஸ்மிருதி அது அதே மாதிரி இந்த அங்குஷ்ட மாத்திர பிரமிதம் அப்படின்னு அர்த்தம் கட்டவர்களுக்கு இருக்கிறத இருக்கிற மானத்தை உடையவன் அளவை உடையவன் அவனை ஜீவமாக உபநிஷத்து ஒரு உபநிஷத்தானது ஜீவனை தான் சொல்றது அது கடவுள் உபநிஷத்தா இருக்கட்டும் சேதாசுர உபநிஷத்தா இருக்கட்டும் அது அவனை தான் சொல்றது. ஆக இது அயுக்தம் அது தப்பு, யுக்தம் பொருத்தமானது அல்ல, பொருந்தமானது அல்ல, அது பொருந்த பொருந்தாதுன்னு அர்த்தம். அயுக்தம்னாக்க யுக்தம்னா சேர்றது பொருந்துறது, அயுக்தம்னா பொருந்தாது பொருந்தாது. ஏன் அப்படின்னாக்கா வாக்கியத்தை ஈசானதாதே இந்த வாக்கியத்துல அங்க வந்து சில சப்தங்கள் இருக்கு
ஈசானோ பூத பவியஸ்ய அப்படின் இருக்கு. இது அந்த பரமாத்மாவோட தான் இதை அன்வயிக்க முடியுது, அதுதான் பிரதானமானது. ஈசானோ பூத பவியஸ்ய நததோ விஜுகஸ்தே, அந்த வாக்கியத்துல மூணு காலத்திலையும் இவன் வந்து அப்படி இருக்கான், அவன் தான் ஆள்றவன் நமக்கு எல்லாம் அப்படின்னு அங்க இருக்கு. அது மாத்திரம் இல்லாம இன்னொன்னு இருக்கு, புருஷ சப்தம் அங்க இருக்குது, அந்த ஈசானத்தாதே ஆதிசப்தம் இருக்கு. அதனால இது வந்து புருஷனை சொல்றது, புருஷன் சொன்னாக்கா சாட்சாத் அவன்தான் புருஷன், அவன்தான் புருஷன், வைகுண்ட புருஷோ விஷ்ணு அப்படின்னு அவரகோசம் அவரகோசம் சொல்லச்ச நிகழ்ந்தவுல வைகுண்ட சப்தம் புருஷ சப்தம் விஷ்ணு சப்தம்னா நாராயணனை சொல்றது பகவானே அப்படின்னு இருக்கு. அதனால இங்க வந்து அந்த ஆதிசப்தம் இன்னொன்று ஒண்ணு இருக்கு, அங்க வாத்சல்யம் ஒண்ணு இருக்கு, நததோ விஜுகுப்தே அப்படின்னு வாத்சல்யத்தை சொல்றக்கு, வெறுப்படையாம அருவறுப்பு இல்லாம அவன் எழுந்து வெளியிருக்கிறான். இது பரமாத்மாவுக்கே இருக்கிற கல்யாண குணம், அதுவும் வாத்சல்யம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய கல்யாண குணம் அது. நமக்கு அப்படி இல்லை, நமக்கு அப்படி இல்லை, மனதையா இருக்கே ஏதோ இருப்போம், ஆசையா இருக்கே பிரீதி இருக்கே தான் இருக்குமே தவிர்த்து சர்வாத்மா இருக்க மாட்டோம். அதனால இதுதான் அங்க விசேஷம் அது. அது மட்டும் இல்ல, அங்க வாக்கியம் சொல்லச்ச அவனே இன்று இருக்கான், அவனே நேத்து இருந்தான், நாளைக்கும் அவனே இருப்பான் அப்படின்றது. இந்த மூணு காலத்திலையும் இருக்கிறவன், மூணு காலத்திலையும் ஆள்றவன், அதெல்லாம் பகவானுக்கு தவிர்த்து வேற யாருக்கு வரும்? ஆகவே இந்த இடத்துல சொல்லப்பட்ட அங்குஷ்ட பிரமிதன் பரமாத்மா தான். சரி, அது எப்படி அங்குஷ்ட பிரமிதத்தை அவனுக்கு அன்வயிக்கும் அப்படின்னு சொன்னாக்க, உபாசகனுடைய ஹிருதயம் இருக்கே நர ஹிருதய, நரன்ன உபாசகன் மனுஷன், மனுஷனுடைய ஹிருதயம், மீதி ஜீவன்கள் இல்லை, அதாவது மிருகங்கள் பட்சிகள் சிறத்துக்கள்லாம் இது மாதிரி ஹிருதயம் அங்குஷ்டமே இல்லையே. அங்குஷ்டம் இருந்தாதானே அதுக்கு அங்குஷ்ட பிரமிதமா இருக்கும், சிறதுக்கெல்லாம் இருக்கு சிறதுக்கெல்லாம் இல்லை. ஆனாலும் நமக்கு மனுஷாளிக்கு எப்படி இருக்கோ அப்படி இருக்கிறதா தெரியல. அதனால நர ஹிருதய மனுஷனுடைய ஹிருதயம் இருக்கு, அந்த ஹிருதயத்தினுடைய பரிமிதி பரிச்சித்தி, பரிச்சித்தின்னா அளவு, பரிச்சித்தி, அந்த பரிச்சித்தினால சத்திமானம் அங்குஷ்ட பிரமிதத்துன்றது அவனுக்கு மானமா இருக்கு, அளவா இருக்கு. இந்த பரமாத்மாவுக்கு மனுஷியால் மனுஷனுடைய ஹிருதயம், அந்த ஹிருதயமானது தன் தன்னுடைய கட்டவர்களவு இருக்கும், அந்த அளவு பரமாத்மா வியாபிச்சிருக்கான் அங்க உள்ள, அந்த அளவுக்கு தன் வச்சிருக்கும். அது கூட எதுக்கு நம்ம உபாசனம் பண்ணோன்றது பேசணும். பகவான் பண்ற காரியங்கள் அத்தனையுமே நமக்கோசரம்தான், நமக்கோசரம்தான், பக்தாளுடைய ரக்ஷணார்த்தம் தான் எல்லா காரியம். அந்த பரமாசுதேவனா இருக்கிறது முக்தார் அனுபவிக்கிறதுக்கோசரம், மீதி வியூகம் விபமம் ஆர்த்த எல்லாமே நம்மளை ரட்சிக்கிறதுக்கோசரம் தான் அப்படின்னு சொன்னதுனால அவன் நமக்கோசரம் அந்த உபாசக சரீரத்துல அந்த ஹிருதய அளவுக்கு இருக்கான். எப்பேற்பட்ட சௌசியம், எப்பேற்பட்ட வாஸ்தல்யம், எப்பேற்பட்ட சோழத்தியம் பகவானுக்கு, அதை சொல்ல 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 எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதனால பரிசுத்திதாக தத்தி மானம், அதுதான் அவனுக்கு மானமே, மானம்னு அளவு அங்குஷ்ட பிரமிதத்துவம், அதாவது கட்டவர அளவு இருக்கிறது என்றது. அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்டவன் அங்குஷ்ட பிரமிதன், அது சப்தாதேவ பிரமிதான் சூத்திரம், பிரமிதா அங்குஷ்ட பிரமிதா, அதாவது கட்டவர்களோடு இருக்கக்கூடியவன் பரமாத்மா. ஏன்னா சப்தாதி ஏவ ஈசான சப்தாதேவன் ஒருத்தவங்க ஸ்ருதி இல்லை, ஈசான சப்தாதேவன் பூதம் அனைத்து காலங்கள்லையும் அவன் வந்து ஆள்பவனாக இருக்கான். அப்படி சொன்னதுனால ஈசான சப்தாதேவன் அவன் அது மாதிரி இருக்கான் பகவான். ஆகவே பரமாத்மா தான் இங்க அங்குஷ்ட பிரமிதன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிற பாருங்க, பிராணேச அங்குஷ்ட மாத்திர குவச்சிதனு கதித சஞ்சரன் கர்ம விஸ்வைஹி அந்யத்ராங்குஷ்ட மாத்திரம் புருஷமபி யமோ நிச்சகர்ஷே திருஷ்டம் தஸ்மாதே தத் பிரமாண பிரமிதம் உபனிஷத் வாக்கிய ஜீவமாஹேத்யுக்தம் வாக்கியஸ்தே சானதாதே நரஹ்ருதய பரிச்சித்திதத்தத்திமான். கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.